எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் இங்கே வந்தது எப்படின்னா அறிவோமையா தான். ஸோ அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து பர்சனலாக தெரியுன்றனால இப்போ ப்ராப்ளமே மனசு தான், நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும்னு எங்களை வழி நடத்தினது அறிவோம் அவர்கள். அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, இந்த செஷன் வந்து எனக்கு திங்கிங் தாட் அப்படின்றத பேசுகிறப்ப நான் என்ன பண்ண, எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து திரும்பி பார்த்தேன். அதாவது என் லைஃப்பில் இத்தனை நாள் நான் வந்து எப்படி நான் வந்து அந்த தாட்டை திங்கிங்காக மாற்றி அதில் ஏறி சவாரி செஞ்சு இவ்வளோ பெயினை நான் எனக்கே நான் என்டியூர் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து இதை தான் பண்ணியிருக்குமா, இவ்வளோ பெயின் எனக்கு நான் தேவையில்லாமல் நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேனே அப்படின்ற ஒரு தெளிவு வந்தது. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து தெளிவாக இருந்தது, ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப எளிமையாக புரிய வச்சாங்க. ஸோ அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் திங் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் வரப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணும் போது எனக்கு ஒரு கம்பானியன் கிடைக்கல. ஏன்னா வந்து அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செஷன் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தப்போ உங்களுக்கு இது தேவையே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவர் தான் இதை ஓகே நீ உனக்கு இது தேவைன்னு கூப்பிட்டு வந்தார். ஸோ இங்கே வந்து இப்போ ஐயா ஒரு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, கார் ஓட்டுறதுலப்போ வந்து எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது. இப்போ நம்மளை மாதிரி இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கம்பானியன் ஒரு நம்மளை மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது இருந்தது. ஓகே நம்மளை மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுலேருந்து இப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே டேக் அவே வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது இருக்கும் இது ஓகே இதெல்லாம் ஓகே புரிஞ்சுது, இதுக்கு மேலே இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மேபி இன்னொரு செஷன் அட்டன் பண்ண நான் இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஒரு ஞானியாக இருந்திருக்கார் அப்படின்றதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அவர் சொல்லுவார், எப்பவுமே என்கிட்ட இதை சொல்லுவார், பட் இந்த டேர்ம்ஸில் சொல்ல மாட்டார், வேறு டேர்ம்ஸில் சொல்லியிருப்பார். அதனால் அதை நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, பட் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஞானி அப்படின்ற ஒரு நிதியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது இந்த ரெண்டாவது ஞான முகம் போன மாதமும் வந்தேன், செப்டம்பரில் வந்ததுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு ஃபுல்லாத்துக்குமே. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக சுற்றி சுற்றி அலைஞ்சு எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு ஐயாவோட புத்தகங்கள், ஐயா பேசுகிறது, அப்புறமேல கரூரில் போய் கொஞ்சம் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும்போது, இதுக்காக எதையும் முயற்சி பண்ணி எதுவும் பண்ணுறதில்ல, வாய்ப்பு கிடைக்கும்போது அப்புறம் சரி ஒய்ஃபும் கூட்டு வரலாம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோடு சேர்ந்து வந்து கலந்துக்கிட்டோம். ஏன்னா முதல்ல பண்ணும்போது என்னமோ நிறைய கற்றுக்கிற நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா தாகமாக இருக்கணும் தான் தண்ணியோட அருமை தெரியும். டக்கு டக்குன்னு தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வாட்டில் தாகம் அடங்கவே இல்லை. ரெண்டாவது தடவை வரும்போது தான் தெரியுது ஓகே இந்த தண்ணியோட டேஸ்ட்டு அது என்ன இதுன்றது. அதுதான் இந்த டைம் கிடச்சது எனக்கு. ஏன்னா அந்த ஆகாமிய கர்மான்ற டாபிக் பேசும்போது கர்மாவை பற்றி இவ்வளோ டக்குன்னு ஏன்னா புரட்டி போட்டது அது ஒன்று தான். உனக்கு நீ தான் பிறவி எடுத்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறது புதுசாக எனக்கு இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. என்னடா நம்மளே தான் திருப்பி திருப்பி வறந்துக்கிட்டே இருக்கிறோமா, அது இல்லாமல் நீங்கள் வேணும்னா பிறவி எடுத்துக்கலாம் வேணாம்னா விட்டுக்கலாம், இது எல்லாமே புதுவிதமான அணுகுமுறை என் சிந்தனையாக இருந்தது. சரி ஓகே இதில் ஏதோ விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குன்றதில் ஆணித்தரமாக நம்புகிறேன் நான். தென் அகம்புறம் இந்த தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் இது பண்ணும்போது இன்றைக்கி காலையில் கூட ஐயாட்ட கேள்வி கேட்கும்போது ஐயா வந்து ரொம்ப எளிமையாக அந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ இறங்கி வந்து அதை சொல்கிறாங்கன்றதை வந்து தண்ணியில் எழுதுறீங்க அது போயிடுது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகணும், அதை அதை இது ஐ மீன் அகத்தில் போய் நீங்கள் எதையும் மாற்ற முடியாது, அதை விட்டுடுங்க அது பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அப்படியே லைட்டாக சொல்லும்போது நமக்கே ஒரு அப்படியே அப்படி ஈஸியாக புரிஞ்சது. அந்த புரிவு பட்டுச்சுனவே ஞானம் அடைஞ்சிட்டோம். அண்ட் தென் அந்த லிபரேஷன்றது என்ன இயற்கையாக ஓடுது, நான் அது கூட கேட்குறேன் மனசு இயற்கையாக இயங்குதுன்னா என்னங்க அப்படின்னு. அதுதான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை பற்றி எல்லாம் இன்னும் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும்னாது ஐயாவோட புத்தகங்கள் படிக்கிறது, ஐ மீன் யூடியூப் கேட்குறது, அட்லீஸ்ட் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா முழுசாக நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமேல அடுத்த என்ன சொல்ல வராங்க, எதனால் அந்த மாதிரி இருக்காங்க, ஏன்னா நிறைய பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு தான் நம்ம வந்துருக்கோம். ஐயாவோட 40 வருஷம் பயணத்துக்கு அப்புறம் தான் அவங்களே ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த தேடுதல் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு, எளிமையாக கிடச்சிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த எளிமைக்கு ஒரு 3 நாள் தேவைப்படும் நம்ம, ஏன்னா எளிமையாக போயிடுச்சு அப்படின்னு ஒரே காரணத்தினால அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது அவ்வளோதானே தாட்னு உள்ளே வர்றதை விட உற்ற வேண்டியதானே. ஒவ்வொரு இடத்துலையுமே அதை நம்ம பொருத்தி பார்க்கணும்,
ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வர்ற பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான நம்ம இது பண்ணணும். இப்போ அதுக்கு புற செயலில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10 கட்டளைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஐ மீன் இது என்ன சொல்கிறது, பயிற்சியாக எதுவுமே இல்லை, இயல்பாகவே அமைஞ்சிருன்றது தான் ஐயாவோட கண்டுபிடிப்பு. இல்லை இது தான் இயற்கையாக நடக்கிறது ஒன்று. இன்றைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணது சரவணன் சார், ஜீவமணி சார், இந்த வனஜா மேடம், ஃபுட்டு எல்லாமே நான் ஒவ்வொரு லாஸ்ட் ஞானமாவில் அதே தான் சொல்லியிருந்தேன், எல்லாமே அருமையாக இருந்தது. அந்த சந்திரசேகர் சார் பேசும்போது கூட சொன்ன தியானங்கள் வந்து அவ்வளோ பெருசாக இல்லையே அப்படின்ற மாதிரி நானும் இது பண்ணேன். நீங்கள் பண்ண அது தானாக எல்லாமே அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஸோ நன்றி வாய்ப்பு கொடுத்தது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.